ஹாய் கைஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் முருகேசன் இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஏஎஃப் அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்திய விமானப்படையிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கமிஷனட் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஏஎஃப் கேட் ஜீரோ டூ பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்டு என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரிக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இதில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னா முன்னூற்றி நான்கு ப்ளஸ் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இதில் ஓப்பன் கேண்டிடேட் அண்ட் என்சிசி கேண்டிடேட் ரெண்டு பேருமே இதில் விண்ணப்பிக்க முடியும் தொடர்ந்து இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் புரியும் அதே மாதிரி நம்முடைய வாட்ஸ்அப் டெலகிராம் இதுக்கான லிங்க் பார்த்திங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கான பே லெவலை பொறுத்த வரைக்கும் லெவல் டென்னில் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுலேருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வரைக்கும் பே பண்ணுவாங்க ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க கொடுத்துருக்காங்க மாதிரி ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இருக்க கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்க முடியும் இதுக்கு எப்படி விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஏஎஃப் கே டாட் சிடிஏசி டாட் இன் இந்த ஒரு வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா முப்பது மேலிருந்து இருபத்தி எட்டு ஜூன் வரைக்கும் இதுக்கான அப்ளிகேஷன் வந்து கரண்ட்டில் ஓப்பனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மாதிரி இதுக்கான எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டெக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க பர்டிகுலர் டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான வேகன்சி அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ளையிங் பிரான்ச் இதில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக இருபத்தி ஒன்பது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க மேலுக்கு பதினெட்டு வேகன்சியும் ஃபீமேலுக்கு பதினோரு வேகன்சியும் கொடுத்துருக்காங்க இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டுவெல்த்தில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்கோடு ஸ்கோர் பண்ணியிருக்கணும் இதில் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும் அதே மாதிரி டிகிரியில் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க்குன்னு நீங்கள் ஸ்கோர் பண்ணிருக்கணும் அப்படி ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ரூட்டி டெக்னிக்கல் இதில் டோட்டலாக நூற்றி ஐம்பத்தி ஆறு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க மேலுக்கு நூற்றி இருபத்தி நாலும் ஃபீமேலுக்கு முப்பத்தி ரெண்டு போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டுவெல்த்தில் நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அதில் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்டில் நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும் பிடெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணிருக்கணும் அப்படி நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் க்ரௌன் டூட்டி நான் டெக்னிக்கல் இதில் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி பத்தொம்போது போஸ்ட் இருக்குது மேலுக்கு தொண்ணூத்தஞ்சு வேக்கண்டும் ஃபீமேலுக்கு இருபத்தி நாலு வேக்கண்டும் இருக்குது இதில் டிகிரியில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க்கு வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படி ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் எலிஜிபிள் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி இதில் டோட்டலாக கொடுத்துருக்கூடிய பத்து பர்சன்டேஜ் வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரிக்காக ஒதுக்குவாங்க இதுக்கு எலிஜிபிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு என்சிசி சி சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் பிரான்ச் அண்ட் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரிக்கு பார்த்திங்க அப்படின்னா இருபது வயதுலேருந்து இருபத்தி நாலு வயதுக்குள்ளே இருக்கணும் டேட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி ஐந்துக்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும் அப்படி பிறந்திருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் கிரவுண்ட் டூட்டி டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா இருபது வயதுலேருந்து இருபத்தி நாலு வயதுக்குள்ள இருக்கணும் டேட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுலேருந்து ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி ஐந்துக்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும் அப்படி பிறந்துருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸ்டேஜ் ஒன்னில் உங்களுக்கான ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் இருக்கும் ஸ்டேஜ் டூவில் ஏஎப்எஸ்பி இருக்கும் ஸ்டேஜ் த்ரீயில் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் இருக்கும் இதான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க இதுக்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் Verbal Ability, English, Numerical Ability and Reasoning and Military Aptitude Test இதெல்லாம் வந்து இருக்கும் எவ்வளோ கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ்க்கு 300 ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்கும் டோட்டலாக இதுக்கான எக்ஸாம் duration பொறுத்த வரைக்கும் டூ ஹவர்ஸுக்கு இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி ஐம்பது நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதே இது என்சிசி ஸ்பெஷல் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா என்சிசி சர்டிஃபிகேட் நீங்கள் எந்த விதமான ஃபீஸ் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும் இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது போன்ற தவளை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜெய்ஹிந்த் நன்றி வணக்கம்